ஹே ஆல், வெல்கம் டு மை சேனல். ஹோப் யூ ஆல் கீப்பிங் குட். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் லாஸ்ட் ஃப்ரைடே அன்றைக்கி நாங்கள் சிக்பெட் போயிருந்தோம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஒரு மூணு பேர் சேர்ந்து சிக்பெட் போயிருந்தோம். ஆக்சுவலாக சிக்பெட்டில் எனக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வாங்கணும் அப்படின்னு ஒரு பிளான் இருந்துச்சு. நம்ம ரெயின்போ பர்ட் பண்ணுற ட்ரெஸ்ஸுக்கு ஒரு ஆர்டர் இருக்குது, அந்த ஃப்ளவர்ஸ் வேணும். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் பிளான் பண்ணியிருந்தது வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப் ஒன்று இருக்குது. அங்கே வந்து ஒரு ஹோல்சேல் ஷாப்பு, பல்காக தான் வாங்க முடியும், பட் ரொம்ப காஸ்ட் வந்து ரீசனபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மூணு பேருக்குமே தேவையானது எல்லாமே சேர்த்தாப்பில் அப்படியே வாங்கிட்டோம். அந்த ஷாப்பில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, எவ்வளோக்கு எவ்வளோ ரீசனபிளாக கிடைக்குதோ உங்களுக்கு ரீட்டைல் அவ்வளோவா பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி பார்லர்ஸ்க்கு கொடுக்கறது, ஷாப் வச்சுருக்கோன்னா கொடுக்கறது, அந்த மாதிரி கொடுப்பாங்க. ப்ளஸ் நம்ம அந்த மாதிரி பல்காக போய் வாங்குறோன்னா அவங்க கொடுப்பாங்க. என்னோடய ஃப்ரெண்டுக்கு அங்கே போய் நிறைய தடவை போய் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் வந்து சரி எல்லாருமே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். இந்த ஷாப்பில் போய் வாங்கிட்டு 10 வருஷமாக கிட்டத்தட்ட யூஸ் பண்ணிருக்கேன், எந்த ஒரு டேமேஜும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன் பிக்சர்ஸ்லாம். ஸோ அப்போ எனக்கு ஓகே, போய் நம்மளும் வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானில் போய் வாங்கினோம். என்னெல்லாம் வாங்கியிருக்கேன், இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக மீஷோவில் தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அளவுக்கு கம்மியாக கிடைக்கும், பட் அதை விட கம்மியாக வந்து ஆக்சுவலாக நாங்கள் பார்த்தேன் இங்கே இருக்க இமிட்டேஷன் ஜுவல்லரிஸ் ஃபுல்லாக. ஸோ ஃபஸ்ட்டு அடுத்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதெல்லாம் எவ்வளோ இருக்கும்னு உங்களுக்கே ஒரு கேல்குலேட்டிவாக தெரியும். ஸோ நான் இது எவ்வளோக்கு நான் வாங்கினேங்கிறதும் நான் சொல்கிறேன். ஓவியாக்கிட்ட இந்த மாதிரி ஒரு சோக்கர் இருக்குது, பட் அது வந்து பேர்லில் இருக்குது, அதனால் நான் கோல்டில் வாங்கலாம், கோல்ட் பீட்ஸில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வாங்கினேன். இது வந்து 60 ருபீஸ்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக ரீட்டைலுக்கு தனி ப்ரைஸு, ஹோல்சேலுக்கு தனி ப்ரைஸ் வச்சுருக்காங்க. நம்ம ஹோல்சேலாக வாங்கினோம்னா வந்து இது வந்து 60 ருபீஸ். இதே மாதிரி நான் பேர்லில் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொன்னது வந்து 185 ருபீஸ்க்கு வாங்கினேன் மீஷோவில். இது வந்து அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சது எப்படின்னா, ஃபுல்லாக பக்கத்தில் எலிஃபண்ட் இருக்கும், அதுக்கு அடுத்து ஒரு ஸ்டோன் இருக்குது, கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பெரிய ஸ்டோனாக இருக்குது. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி இதோட இயரிங்கும் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் அவ்வளோ எலிகெண்ட்டாக இருந்துச்சு. ஒரே ஒரு ஸ்டோன் மேலே இருக்கும், அப்புறம் கீழே வந்து எலிஃபண்ட், அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இதை நான் ஒன்று சூஸ் பண்ணி வாங்கினோம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 145 ருபீஸ். அடுத்து நம்ம பார்க்குறது ரோஸ் கோல்டில். ரோஸ் கோல்டில் ஸ்டோன் வச்சு நான் ரெண்டு வெரைட்டி வாங்கியிருந்தேன். ரெண்டுமே பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தியாக இருந்துச்சு, ஒரு 600 அந்த மாதிரி வந்துச்சு. இன்னொன்று வந்து 300 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்துச்சு. ரோஸ் கோல்டில் 80 ஸ்டோன்ஸ் வச்சுருந்தா மட்டும் இந்த ப்ரைஸஸ் இருக்குது. எத்தனிக் வேருக்கு போடும்போது அந்த மாதிரி ஜும்காஸ் ப்ளஸ் வந்து சோக்கர் டைப் வேணும் அப்படின்னு யோசித்தேன். பட் ஓவியாக்கு வந்து ஓவியாக்கோ இல்லை எனக்கோ ஒரு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டாகவோ போட்டால் இல்லை சல்வாருக்கு போடுறதுக்கு இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து இதை சூஸ் பண்ணோம், ரோஸ் கோல்டு. அதே மாதிரி இதோட இயரிங்ஸும் வந்து பேர பண்ணியிருந்தது நல்லா இருந்துச்சு. அடுத்து ரொம்ப சிம்பிளான ஒரு செயின் ஒன்று வாங்கினேன். இது வந்து கிட்டத்தட்ட 80 ருபீஸ் கிட்ட வந்துச்சு. நான் சொன்ன இன்னொரு ரோஸ் கோல்டில் உள்ள 80 ஸ்டோன் வந்து இது தான். இது வந்து 280 அந்த மாதிரி ரேஞ்சஸில் வந்துச்சு, 300 கிட்டே இருக்கும் இந்த ரேஞ்சஸில். அப்புறம் இன்னொரு ட்ரெடிஷ்னல் வேர்க்கு போடுற மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நெக்லஸில் பார்த்தோம். இது கொஞ்சம் ஆன்டிக்காகவும் இருக்கும், ப்ளஸ் பேர்ல் வச்ச மாதிரியும் இருக்கும். இது வந்து 120 அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்துச்சு. அடுத்து வந்து எனக்கு ஆக்சுவலாக க்ரீன் கலர் அண்ட் பிங்க் இந்த எல்லாம் ரெட் இந்த மாதிரி காம்பினேஷனில் ஒரு ஸ்டோன்ஸோட ஒரு இருக்கணும், சோக்கரோ இல்லை நெக்லஸ் டைப் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு கரெக்டாக அமைஞ்ச மாதிரியே இருந்துச்சு இந்த நெக்லஸ் டைப்பு. இது வந்து 600 ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்துச்சு. அடுத்த செட் ஆஃப் பாக்ஸில் பார்க்கலாம். இதில் வந்து சோக்கர் டைப் நிறைய வாங்கியிருக்கோம். இதில் வந்து சோக்கர்லேயே வந்து வெரைட்டி, அதாவது ஸ்டோன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டோன்ஸாக வாங்கினது, அதுக்கப்புறம் வந்து ஒரு நெக்லஸ்.
எனக்கு இந்த நெக்லஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக இதுவும் ஒரு சோக்கர் டைப்பில் தான் இருக்கும், ஸ்டோன்ஸோடு சேர்ந்த மாதிரி. இதுவுமே வந்து காஸ்ட் கொஞ்சம் இந்த 1000 ரேஞ்சஸில் வந்தது. இது ஒன்று தான் நாங்கள் வாங்கினதுலே 1000 ரேஞ்சில் வந்து 1000 இல்லை அப்புறம் 600 இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. மிச்சதெல்லாம் 120, 135, 140, 80 ருபீஸ். ஜும்காஸ் எல்லாமே வந்து அவ்வளோ அழகான ஜும்காஸ்லாம் 52 ருபீஸ் இவ்வளோவில் தான் இருந்துச்சு. இதுக்கு வந்து நார்மலாக எப்பவுமே ஒரு ஜும்கா டைப்பில் தான் நமக்கு வந்து கம்மல் கிடைக்கும், பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நார்மல் டைப்லேயே வந்து கம்மல் இருந்துச்சு. இதோட இயரிங்ஸும் வந்து அதே மாதிரி நல்லா இருந்துச்சு. இதிலே கலர்ஸ் நிறைய இருந்துச்சு, பேர்லேயும் இருந்தது ப்ளஸ் க்ரீன் கலரில், அப்புறம் ரெட், பிங்க் இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் இருந்துச்சு. வெரைட்டிஸும் நிறைய இருந்துச்சு. அடுத்து இந்த சோக்கர் டைப் வந்து 200 வெரைட்டிஸில் இருந்துச்சு, 200 and 160 இந்த மாதிரியில் கலர் டிஃப்ரென்ஸோடையும் வேறு வேறு டிசைனும் வந்து இருந்துச்சு. இதில் வந்து நாங்கள் எடுத்தது வந்து க்ரீன் கலர் ஒன்று எடுத்தோம், ரெட் கலரில் ஒன்று எடுத்தோம், அதுக்கப்புறம் டோட்டலாகவே வெரைட்டியாக இருந்த மாதிரி ஒன்று எடுத்தோம். இதுவும் வந்து ஜும்கா டைப் கிடையாது இந்த இயரிங். சீரியஸ்லி நான் நிறைய இமிட்டேஷன்ஸ் வந்து மீஷோவில் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு மீஷோ தான் இருக்கிறதுலே கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும், பட் குவாலிட்டி வைஸ் எனக்கு தெரியல பிகாஸ் நான் அவ்வளோவா அதில் வாங்கினதில்லை. நிறைய பேரோட ரிவ்யூ பார்க்கும்போது ஒன்றும் நல்லா டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு, நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்றது தெரியும். அடுத்து நான் இது வந்து ஏடி ஸ்டோன் வச்ச மாதிரியான நெக் செட்டு. இந்த நெக் செட்டும் வந்து 1100 அந்த ரேஞ்சஸில் இருந்துச்சு. நம்ம ஏடி நெக் செட்டுன்னு போனோம்னாலே வெளியில் வாங்கணுன்னா எப்படியும் 2000-2500 மேலே தான் சொல்லுவாங்க, பட் இது வந்து ரொம்ப ரீசனபிளாக தோணுச்சு. நான் ஃபஸ்ட்டு காட்டின சோக்கர்லே இது வந்து கலர் சேஞ்சஸோட கொஞ்சம் வேரியன்ஷன்ஸ் இருக்கும் அவ்வளோதான். இது வந்து ஹோல்சேல் ஷாப்பு அப்படிங்கிறதுனால மூணு பேராக சேர்ந்து போய் என்னெல்லாம் நம்மளுக்கு ஓகேயாக ஃபீல் பண்ணுறோமோ எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபைனலாக பில்லிங்க்கு வரும்போது தான் நம்மளுக்கு ப்ரைஸ் தெரியும் ஆக்சுவலி. அடுத்து இது ஒரு ஏடி நெக் செட்டு, ஏடி ஸ்டோனோட இருக்க மாதிரியான நெக் செட்டு. இந்த மாதிரி ஏடி ஸ்டோன்ஸ் உள்ளது மட்டும்தான் 600, 1000 அந்த மாதிரியான ப்ரைஸ் ரேஞ்சில் வரும், மிச்சது எல்லாமே கம்மியாக வரும். அடுத்து ஒரு செட் ஆஃப் இது பார்க்கலாம். இந்த சோக்கர் நான் சொன்னதில் வேரியேஷன் உள்ள சோக்கர், இது டிசைன் வேரியேஷன் இருக்கும். அப்புறம் இது வந்து என்கிட்ட இருக்க மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு வந்து அவளோட பொண்ணுக்கு பேர்லில் வாங்கியிருந்தா. அப்புறம் இன்னொன்று வந்து பின்னாடி ஜடை ட்ரெடிஷ்னல் வேர் போட்டு பசங்களுக்கு வந்து ஜடை பின்னிட்டு அதுக்கப்புறமா வைக்கிறதுக்கு இது. இந்த மாதிரி இருக்க எல்லாமே ரொம்ப ரீசனபிள் அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சஸில் தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் நம்ம ஜும்காஸ் தான். ஜும்காஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் வாங்கணும் ஆக்சுவலாக, ஜும்காவும் எடுத்தோம் ப்ளஸ் இது ஏடி ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியும் எடுத்தோம். ஆக்சிடைஸ்ட் அவ்வளோவா வாங்கலை. மீடியம் சைஸான ஜும்காஸ் தான் வந்து என்கிட்ட ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால இந்த தடவை மீடியம் சைஸில் ஜும்காஸ் பார்த்து எடுத்தோம். ஸோ ஒவ்வொன்றும் வந்து நல்ல கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அப்படியே கடல் மாதிரி ஆக்சுவலி குமிச்சு வச்சுருக்காங்க. ஒரு ரெண்டு ஃப்ளோர் கிட்ட இருக்குது, ரெண்டு ஃப்ளோர்லேயுமே ஒரு இதில் நிறைய வெரைட்டி பார்க்க முடியும் அவ்வளோக்கு. இப்போ ஒரு பாக்ஸில் ஒரே ஒரு டிசைன்னா அந்த டிசைன்லேயே ஒரு 8 பீஸ் 9 பீஸ் இருக்குது. ஹோல்சேல்னால நார்மலாக அப்படி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஜும்காஸ் எல்லாம் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸே உங்களுக்கு 52, 60 இந்த மாதிரிலேருந்தே நல்ல வெரைட்டியான ஜும்காஸ் இருக்கும். ஸோ ஃப்ரெண்டு வாங்கின ஒரு ஜும்கா வந்து 10 இயர்ஸாக இந்த கடையில் வாங்கினு 10 இயர்ஸ் ஓல்டு, அது அந்த ஜும்கா இன்னும் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது பயங்கர சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ இங்கே நாங்கள் ஷாப் பண்ணிட்டு வந்தது வந்து எனக்கு அப்பா ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ நீங்களும் சிக்பேட் போனீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஷாப் பேர் வந்து யுத்வி அப்படின்னு ஒரு ஷாப், ஹோல்சேல் ஷாப் தான். அந்த டெம்பிள் ஒன்று இருக்கும் சிக்பேட் பக்கத்தில், மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில், ஜஸ்ட் அதுக்கு பேக் சைடில் வரும் இந்த ஷாப்பு.
இந்த ஜூம் கிளாஸில் ஒரு ஒன்று ரெண்டு மட்டும்தான் 300 ப்ரைஸ் ரேஞ்சில், மிச்சம் எல்லாமே நான் சொன்ன மாதிரி 50 to 60, 80 அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் தான். எல்லாமே ஒரு ஓவர்வியூவாக காட்டுறேன் நான், எப்படி என்னென்ன டிசைன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை விட நிறைய அங்கே ஆக்சுவலாக இருக்குது. Hope you enjoyed watching this video. Thanks for watching. Tata, bye bye from Priya.